Hey Swingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Divine Emissary-ல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ எலக்ட்ரானிக் கோழி அப்படி நினைச்சிட்டு மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த எபிசோட்லயும் அது அங்க இங்க அப்படின்னு சுத்தி வளைச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஆனா ஹீரோவுக்கு அதுல இருந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ கை தவறி கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோ நீ யாரு அப்படின்னு கேட்டோடனே நான் கூகுள் அசிஸ்டன்ட் சொல்றாங்க. கூகுள் அசிஸ்டன்டா, இதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே நான் வெதரை சொல்லுவேன், இன்னைக்கு மழை பெய்யும், அதனால எல்லாரும் கொடை எடுத்துட்டு போக மறந்துடாதீங்கன்னு. ஹீரோ வெளியில பாக்குறாங்க, மழை இல்லாம தானடா இங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், மழை பெய்யும் அப்படின்னு பொய் சொல்லுதா அப்படின்னு நான்சென்ஸ் அப்படின்னு அதை மிதிச்சு விட்டுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு பேலஸ்குள்ள இடம் கொடுத்தாச்சு இல்ல, தூங்குறதுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் உள்ள போய் பாக்குறாங்களா, எல்லா யூனக்குமே சேர்ந்து ஒரு இடத்துல தான் தூங்கணும். ஹீரோயினுக்கு ஐயோ என்ன பையன்னு எல்லாரும் நினைச்சதுனால என்ன இந்த மாதிரி ஒரு ரூம்ல வந்து தூங்க சொல்றாங்களே அப்படின்னு உருண்டு பிரண்டு படுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கமே வரல, இத்தனை பசங்களுக்கு மத்தியில எப்படிடா தூங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பயந்து போயிருக்காங்க. காத்தும் வரல, கொசுக்கொடியும் ஜாஸ்தியா இருக்கு, கொசுவ அங்க இங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்க. நைட் ஃபுல்லா தூக்கம் வராம ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, ஏசி இல்ல, நான் எப்படிதான் இங்க சமாளிக்க போறேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பைடர் வருது. அம்மா இதுக்கு மேல முடியாதுப்பா, நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு, இது வேணுமா பொண்ணுங்க எல்லாரோட மனசுலயும் பிரின்ஸ் கியூலிங் தான் இருக்காங்க, அவங்களோட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாமே இந்த புக்ல இருக்கு, இந்த புக் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வெக்கப்பட்டுக்கிட்டே வாங்குறாங்க. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் இங்க நடந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும்னு. ஆனா ஹீரோயினோட வயிறு தான் சட்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அதை கவனிக்கிற ஜெனியும் என்கிட்ட ஒரு பீஸ் பிரெட் இருக்கு வேணா நான் அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பிரெட் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஜெனியும் சேர்ந்து நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தளபதி நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கான். நீ யாரு அப்படின்னு கேட்டோடனே ஜெனி சொல்றாங்க, நான் இங்க குக்கிங் வேலை பாக்குறேன், ஆனா எனக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லா காசிப்ஸும் தெரியும், மன்னரை பத்தின விஷயங்கள் கூட நிறைய எனக்கு தெரியும், உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுன்னு. ஹீரோயினும் அப்படின்னா ஹீரோவை பத்தி சொல்லுன்னு சொன்னோடனே ஜெனி சொல்றாங்க, அவரு ரொம்ப நல்லவர், சின்ன வயசுல இருந்தே நிறைய நாலேஜோட வளர்ந்தாரு, ஆனா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாவே தனியா செயல்படுறதே கிடையாது, பிரைம் மினிஸ்டர் சோயோட கைப்பிடியிலையும் இளவரசர் கியூலின் கைப்பிடியிலையும் தான் அவர் இருக்காரு, அவரால் தனியா எந்த முடிவையுமே எடுக்க முடியாது, அவரை பத்தி ஏதாவது வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புக்ல படி, அந்த புக்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, சரி இந்த புக்குக்கான காசு கொடுன்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் காசா என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஜெனியும் அதை ஃபர்ஸ்டே சொல்லி தொலைய வேண்டியதானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு புக்கை வாங்கிட்டு கிளம்ப போறாங்களா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ கொடுத்த கோல்டு ஞாபகம் வருது. அதனால 3 ரூபாய்க்கு பதிலா இந்த கோல்டு உனக்கு ஓகேவான்னு கேட்க ஜெனியும் இதுவே எனக்கு ஜாஸ்தி அப்படின்னு புக்கு கொடுத்துட்டு சேஞ்ச் எல்லாம் தரமாட்டேன், உனக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா என்கிட்ட கேளு அவ்வளவுதான் சொல்றாங்க. ஹீரோயினும் சரி சரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உனக்கு இருக்கா இப்போதைக்கு என்கிட்ட சொல்றதுக்குன்னு. ஜெனியும் ஆமா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, யுனக்கோட குவார்ட்டர்ஸ் எப்பவுமே யாராவது ஒரு நாள் காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க, சோ அவங்க கிட்ட நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மத்தியானம் யுனிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு ஏதாவது டீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம், என்ன பண்ண போறாங்கலாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு அங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் என்ன என்ன பண்ண போறாங்க, நான் பாத்துக்கிறேன், என்னோட உலகத்துல நான் பாக்காததா அப்படின்னு புக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில யுனிட்ஸோட ரூம்ல ஹீரோயின் டீஸ் பண்றதுக்காக வாசல்ல கயிறு கட்டி வச்சிருப்பாங்க, அத ஒருத்தன் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா, ஹீரோயின் அந்த பையனை தள்ளி விட்டுடுறாங்க. என்ன என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, என்ன ரொம்ப ஈஸியா டீஸ் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, நடக்கவே நடக்காதுன்னு. அடுத்ததா எல்லாரும் மேல மாவு வச்சு ஹீரோயின் கதவை திறக்கும் போது ஹீரோயினோட மேல விழ வைக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் தான் புத்திசாலியாச்சு, இந்த உலகத்துல நடக்காத டீசிங்கா பழைய காலத்து உலகத்துல நடந்துட்டு போகுது. சோ அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கதவை ஓபன் பண்ணும் போதே கொடையையும் பிடிச்சிட்டு போறாங்க. என் மேல ஒரு துளி கூட உங்களால எதையுமே போட முடியாதுன்னு. அதுக்கப்புறமா தூங்க போகும்போது ஹீரோயினோட பெட்ஷீட்டுக்கு அடியில ஒரு தவளைய வச்சு விட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து தூங்குறதுக்காக பெட்ஷீட் ஓபன் பண்ணே கத்துவா, அப்படியே அவளை டீஸ் பண்ணிடலான்னு ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு வேணுனே பெட்ஷீட் ஓபன் பண்ணி கத்துற மாதிரி கத்துறாங்களா. எவன் தவளைய வச்சானோ அவன் நிமிந்து பாக்குறான், ஹீரோயின் அவன் பக்கத்துல நின்னுட்டு அவனோட மேல போட்டு விட்டுடுறாங்க. இது செம்ம காமெடியா இருக்கு. ஹீரோயின் அவங்களோட உலகத்துல மட்டும்தான் முட்டாளா இருந்திருக்காங்க, இந்த உலகத்துல செம்ம பிரில்லியன்டா இருந்துட்டே இருக்காங்க. இப்ப தூக்கம் வராம ஹீரோயின் அவங்களோட பேக்ல இருந்த எல்லா விஷயத்தையுமே வெளியில எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பபிள்ஸ் விடுறதெல்லாம் நான் ஆசை ஆசையா வாங்குறேன், ஆனா இந்த உலகத்துல சோப்பு தண்ணி எங்க கண்டுபிடிக்கிறதுனே எனக்கு தெரியலையே. கடவுளே நீங்க எனக்கு இது வச்ச டெஸ்டா என்ன, நான் இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு
யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா நான் உனக்காக எப்படியாவது நம்ம உலகத்துக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு பூலியானோட போட்டோவை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ண ஒரு மந்திரி உனக்கிட்ட ஹீரோயின் மேல கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான்ல, அவங்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இவன் வந்துட்டு பிரின்ஸ் கியூலின்க்கு கீழே வேலை பாக்குற மந்திரி, அவங்களுக்கு சப்போர்ட்டிவான மந்திரி. சோ இவன் எல்லாம் கெட்ட மந்திரி அப்படின்னு சொல்றேன், ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்களை இவன் பண்ண போறான் அப்படின்னு எனக்கு கெஸ்ட்ல இருக்கு. சோ நான் இவனை கெட்ட மந்திரி அப்படின்னு சொல்லிடுறேன். சோ இந்த கெட்ட மந்திரி ஹீரோயினை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா, அவனை புள்ளி பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, அவன் சொல்றான் எங்க புள்ளி பண்றது, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா, நாங்க என்னதான் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனை எதுவுமே எங்களால பண்ண முடியலன்னு கெட்ட மந்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு நீங்க சொல்லி ஆகணும், ஒருவேளை புள்ளி பண்றது செட் ஆகல அப்படின்னா வேற மாதிரி அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிங்க, அவன் இந்த இடத்துல இருந்து துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏன்னா கெட்ட மந்திரிக்கு சாதகமான ஆட்கள் மட்டும்தான் ஹீரோ பக்கத்துல இருக்கணும், அப்பதான் என்ன நடந்தாலும் கெட்ட மந்திரிக்கு தெரிய வரும். இப்ப ஹீரோயின் இருக்கிறதுனால ஹீரோ ஃபுல்லாவே ஹீரோயின் கூடவே இருந்துட்டு இருக்காங்களா, சோ எந்த இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதுக்காக தான் ஹீரோயினை அடிச்சு தரத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி சாப்பிட கொடுக்கும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு வெறும் பண்ண மட்டும் கொடுக்குறாங்களா. ஹீரோயினும் இந்த வெறும் பண்ண வச்சு என்னால எப்படி வயிற்ற நிறைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நைட்டு தூங்க போகும்போது எனக்கு பசிக்குது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியா இருக்கு, எனக்கு எப்படி இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு போறது அப்படின்றதே தெரியல அப்படின்னு ஒரு பொம்மை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொம்மை அவங்க அப்பா கொடுத்தது, அப்பா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு யுனக் எழுந்துருச்சு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னோடனே அவனும், எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது வீட்டுக்கு போகணும் போலதான் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பழகிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு நல்லவ மாதிரியே பேசுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்கி பார்த்துட்டு இது கியூட்டா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா இது அப்பா எனக்கு கொடுத்தது, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் சரி ஓகே படுத்து தூங்கு, நிம்மதியா தூங்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினா தூங்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் தூங்கி கிடக்கும் போது திடீர்னு ஒருத்த வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு போறான். ஹீரோயின் பாவம் இந்த விஷயம் தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எப்பவும் போல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஜெனி ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ஏய் நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு கேட்க, ஜெனியும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயினும், நான் ஃபர்ஸ்டா இங்க வரும்போது ஒரு பெரிய பாத்திர வித்த வச்சு ஹீரோ பூஜை பண்ணிட்டு இருந்தானே, அந்த பெரிய அண்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, ஜெனியும் அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் தேவை நீ சொல்லு அப்படின்னு கேட்க, ஜெனியும் காசு இருக்கா, காசு இருந்துச்சுன்னா சொல்றேன்னு. ஹீரோயினும் என்கிட்ட ஒண்ணு காசு இல்ல, நான் காசு கிடைச்ச உடனே திருப்பி தரலாமான்னு. ஜெனியும் அப்படின்னா என்னால ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே ஹீரோயின் பாவம் போல நான் நிஜமா காசு தர வேண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஜெனியும் சரி ஓகே ஓகே, ஹீரோவோட லைப்ரரியில தான் அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீ போயிட்டு மேப் அவனோட ரூம்ல தேடுன்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு நேரா ஹீரோட ரூம்க்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்த்து பேலஸோட மேப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆபாடா மேப் என்ன இருக்கு, இதுல நம்ம பார்த்து எப்படியாவது அந்த கோவலையை கண்டுபிடிக்கணும், லாண்ட்ரி போடக்கூடிய இடம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் என்னாலலாம் ஞாபகம் வச்சிருக்க முடியாதுப்பா, பேசாம கையில எழுதி வச்சிட வேண்டியதா அப்படின்னு ஹீரோயினோட கையில காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கதான் போனாலும் நம்ம பிச்சடிக்கக்கூடிய பழக்கம் நம்மளை விட்டு போகவே போகாது, ரத்தத்திலேயே ஊர்ந்ததாச்சு, அதனால ஹீரோயினும் பிச்சடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ தளபதி லூஹான் மூணு பேருமே ஹீரோவோட ஸ்டடி ரூம்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தளபதி சொல்றாங்க, நான் ஹீரோயினை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண வரைக்கும் ஹீரோயின் கண்டிப்பா பிரின்ஸ் கியூலின்க்கு கீழே வேலை பார்க்கல, ஏன்னா பிரின்ஸ் கியூலினோட ஆட்கள் தான் யூனிட்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்றதுனால கண்டிப்பா ஹீரோயின் பிரின்ஸ் கியூலின்க்கு கீழே வேலை பார்க்கறவ கிடையாது, அதனால அவங்களோட ஸ்பை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனி நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், பிரைம் மினிஸ்டர் சோய். சோ ஹீரோயின் பிரைம் மினிஸ்டர் சோயோட ஸ்பையா இல்லையான்றதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஹீரோவும் சரி ஓகே ஓகே நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப நீட்டா ஹீரோவோட டேபிள்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு, என்ன நல்லா தூங்குனியா, என்னோட ரூம்லயே வந்து தூங்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் கேட்க, ஹீரோயின் கடகடன்னு எழுந்திருச்சு வந்து முட்டி போட்டு நின்னுடுறாங்க. ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா நீ எப்படி இங்க வந்த, எதுக்காக வந்த அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணனு. ஹீரோயினும் நேத்துக்கு நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண ஹீரோ, என்னால தூங்கவே முடியல, அதனாலதான் இன்னைக்கு காலையில நான் எழுந்திரிச்ச உடனே உன்னை பார்க்க வந்தேன், ஆனா உனக்காக வெயிட் பண்ணி அப்படியே எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட நிஜமா தான் சொல்லியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனாலதான் அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது, ஹீரோயினோட வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோவும் லூஹான் எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சாப்பாடை எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி கொடுக்குற மாதிரியே போயிட்டு அலேக்கா எடுத்து அவங்களோட வாய்க்குள்ள போட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, லூஹானுக்கெல்லாம் சிரிப்பு அடக்க முடியல. அப்பதான் ஹீரோயினுக்கு ஜெனி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜெனி சொல்லியிருப்பாங்க, ஹீரோவுக்கு யாருமே அழுதா பிடிக்கவே பிடிக்காது, யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் பட்டினி கிடக்குறேன், நான் பாவம் அப்படின்னு ஏங்கி ஏங்கி
அழுறாங்க. ஹீரோவால ஐயோ இவளை சமாளிக்க முடியல அப்படின்னு தயவு செஞ்சு அழாத அழாதன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அங்க இங்க அப்படின்னு எல்லா இடமும் உட்கார்ந்து அழுறாங்களா. வேற வழி இல்லாம ஹீரோ போயிட்டு இந்த எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நிஜமாவா இதெல்லாம் சாப்பிடவான்னு கேட்க ஹீரோவும் ஆமா இது மட்டும் இல்ல உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அதை கூட நான் கொடுக்குறேன்னு. ஹீரோயினுக்கு இப்ப என்ன வேணும், அந்த கோவளை வேணும். சோ எனக்கு கோவளை வேணும்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோ கோவளையே கொடுத்தாச்சு ஹீரோயினுக்கு. ஹீரோயின் அதை கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது யுனக் நிறைய பேர் கூட ஹீரோயினோட பொம்மை இருக்கும்ல அதை கையில வச்சுட்டு வராங்க. நீ செய்வன செஞ்சிருக்க, இந்த பொம்மைக்கு மேல பாரு எத்தனை ஊசி இருக்கு, இந்த பொம்மைக்கு உள்ளாடி மந்திர பேப்பர் கூட இருக்கு, அதனால நீ செய்வன செய்யறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நான் உன செய்வன செய்யல, அது என்னோட பொம்மை, ஆனா அதுல நான்லாம் ஊசி குத்தி வைக்கல, என்ன நம்புங்க நம்புங்க அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்களா. அப்போ அங்க பிரைம் மினிஸ்டர் சோய் வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்கும்போது யுனக்கோட ஹெட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹீரோயினும் இல்ல இல்ல நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் செய்வன செய்யற பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பொம்மைய பிரைம் மினிஸ்டர் சோய் வாங்கி பாக்குறாங்க. ஹீரோயினும் என்ன பத்தி யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க, நான் ஒன்னும் செய்வன செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா எல்லா யுனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்துக்கு இவன் இந்த பொம்மைய வச்சு அழுதுட்டு இருந்தா நாங்க எல்லாரும் பார்த்தோம் இவன் செய்வன தான் செய்யறான்னு. உடனே பிரைம் மினிஸ்டர் சோயும் அப்படியா, இந்த மாதிரி செய்வன செய்யறவங்க நம்மளோட இடத்துக்குள்ள இருக்கவே இருக்க கூடாது, அதனால உடனே இவளை அரெஸ்ட் பண்ணுங்க, உடனே இவளோட தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோயினை இழுத்துட்டு போ ட்ரை பண்ணும்போது லூஹான் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஆல்ரெடி இவ பிரின்ஸ் கியூலின்க்கு கீழே வேலை பார்க்கல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பிரைம் மினிஸ்டர் சோய்க்கு கீழே இவ வேலை பார்க்கல அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சோயே இவளை கொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மா இவ ஸ்பையா இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஒருவேளை இவ நல்லவளா தான் இருப்பாளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இனி டைமை வேஸ்ட் பண்ண கூடாது, நம்ம நடுவில் போயாகணும் அப்படின்னு ஹீரோ நேரா போறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஹெட்னக் நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பொம்மையை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. கவனிக்கிற பிரைம் மினிஸ்டர் சோயும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க எழுந்திரிச்சு வரலாமா ஹீரோ, உங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம், அதனால இந்த பையனை கொண்டு போயிட்டு சாகடிக்க சொல்லுங்க, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோட கால பிடிச்சிட்டு இல்ல இல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க, நான் அந்த மாதிரி கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்களா. அப்ப ஹீரோவும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே நடத்தாம எப்படி நீங்க இவதான் இந்த பொம்மையை வச்சிருக்கா அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்காக இவள செய்வன காரி அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் கூடவே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய மந்திர சீட்டை மட்டும் எனக்கு ஒரு தடவை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பாக்குற ஹீரோயினும் பாருங்க இதுல லெப்ட் சைடு எல்லா லெட்டர்ஸுமே சரிஞ்சிருக்கு, சோ இதை லெப்ட் ஹேண்டர் தான் எழுதியிருப்பாங்க, நான் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், சோ லெப்ட் ஹேண்ட் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் இந்த செய்வனையும் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஏமல வேணா பழைய தூக்கி போடுறாங்கன்னு. அதை கேட்டவுடனே ஹீரோவும் யாரெல்லாம் இங்க லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஒருத்தர் ஐயோ சாரி ஹீரோ நான் அதை பண்ணல, நான் அதை பண்ணவே இல்லை, ஆனா நான் மட்டும் தான் லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு உண்மையை உளறிடுறானா. ஹீரோ தளபதி கிட்ட ஆக்ஷன் காட்ட தளபதி உடனே அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் சோயும் நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு கேட்க ஹீரோவும் ஆமா ஆக்சுவலி இந்த பையன் இருக்கான்ல இவன் எனக்கு கீழே வேலை பாக்குறான், சோ இவனை நீங்க யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம இவனோட டேலண்ட் எல்லாமே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது, அதனால நான் இவன் கூட படிக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன், அதனாலதான் நான் இவனை காப்பாத்துறதுக்காக வந்தேன், மத்தபடி எதுவும் கிடையாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சோய் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினும் நிஜமாவே நான் அதை பண்ணலன்னு சொல்ல ஹீரோவும் அது எனக்கு தெரியும், இன்னையில இருந்து நீ ஏன் கூட தான் படிக்கிறதுக்காக வரணும், யாருமே ஒண்ணு எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு. ஹீரோயினும் தேங்க்யூ ஹீரோ, ஆனா என்ன அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. ஹீரோவும் எனக்கு இந்த அரண்மனை ஃபுல்லா கண்ணு காது இருக்கு, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு. ஹீரோயினும் இது எவ்வளவு நல்ல விஷயம், நீ ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வணங்குறாங்களா. ஹீரோவுக்கு இன்னும் சிரிப்படக்க முடியல, இனியாச்சும் பார்த்து பத்திரமா இரு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சிரிச்சுட்டே. இந்த விஷயத்த கூட கெட்ட மந்திரி கிட்ட வந்து யுனக்கோட ஹெட் சொல்றாங்க. கெட்ட மந்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, பிரின்ஸ் கியூலின் இன்னும் ரெண்டு நாளையில இங்க திரும்ப வந்துருவாங்க, அதுக்குள்ள இவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்சாகணும், நான் பிரின்ஸ் கியூலின டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. ஹீரோயினை பத்தி ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கோவளை குளாடி இறங்கி நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கோவளை குளாடி ஒரு ஸ்டூல போட்டு ஏறி உள்ள இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எங்கேயுமே போகல, ஒருவேளை நான் இதுக்குள்ள தண்ணி நிரப்பணுமோ அப்படின்னாதான் என்னால இந்த உலகத்தை விட்டு போக முடியுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல எப்படி என்னால தண்ணி நிரப்ப முடியும், காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு தூங்க போறாங்க. ஆனா அவங்களால தூங்கவே முடியல, ஃபுல்லாவே பிரைம் மினிஸ்டர் சோய் அவளோட தலையை வெட்டுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்ததுதான் ஞாபகம் வருது. இங்க இருக்க இருக்க என்னோட தலையை யாராச்சும் ஒரு ஆள் வெட்டுறத பத்தி பேசிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கூடிய சீக்கிரமே போயே ஆகணும், தண்ணினா அந்த கொவளையில ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தண்ணி எடுத்து ஃபில் பண்றதுக்காக கிளம்பி போயாச்சு. ஒரு பக்கெட் தண்ணி ஊத்திட்டு ரெண்டாவது பக்கெட் தண்ணி எடுக்க போறாங்களா, அப்ப யுனக்கோட ஹெட் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா எடுத்துக்கோங்க, ரெண்டாவது நான் எடுத்துக்கிறேன்னு. அதுக்கு யுனக்கோட ஹெட் சொல்றாங்க, நம்மளோட நாட்டுல தண்ணி பஞ்சம் அதிகமா இருக்கு,
கிடைக்காதனால ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட்க்கு மேல யாருமே தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. சோ அடுத்த ஆள் வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் வச்சு நான் தெரியல தண்ணி நிரப்பினேன் அப்படின்னா எத்தனை நாளையில என்னால இந்த கொவளைக்குள்ளாடி தண்ணியை நிரப்ப முடியும் அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டடி ரூம்ல ஷான் கூட படிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஷான் பையோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் பையோட வேல்யூ என்னன்னு தெரியுமே. ஷான் சொல்றான், பையோட வேல்யூ 22/7, அது வரைக்கும் தான் என்னால கண்டுபிடிச்ச முடிஞ்சது, அதுக்கப்புறமா என்னால வேல்யூவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ஹீரோயினும், இது ரொம்ப சிம்பிள், இதோட வேல்யூ 3.14159265359. இது கேட்ட உடனே ஷானுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுது. உன்னால எப்படி இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்க ஹீரோயின், இது மட்டும் கிடையாது, இதை விட பையோட வேல்யூ போய்கிட்டே இருக்கும், நான் ஹாஃப் தான் சொன்னேன்னு சொன்ன உடனே ஷானுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. நீ அவ்வளவு பெரிய மேதாவியா, உனக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியுமா, எனக்கு சொல்லிக் கொடுப்பியா அப்படின்னு கேட்க ஹீரோ அங்க வந்துட்டாங்க. ஹீரோயின், நீ நிஜமாவே ரொம்ப டேலண்டான ஆளு தான், கண்டிப்பா இது எங்களுக்கு சொர்க்கத்துல இருந்து கிடைச்ச அறிவு தான், எங்களுக்கு வேற என்ன நீ சொல்லிக் கொடுக்க போற அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, இதை விட பெருசா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு நிறைய காசு கொடுக்கணும், காசு கொடுக்க ரெடியா இருக்கியா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு ஹீரோ முறைச்சு பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல ராணி, அவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் சோய் போயிட்டு பேசுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்குன்னு ராணியும் என்ன விஷயம் கேக்குறாங்களா. பிரைம் மினிஸ்டர் சோயும் இப்பதான் ஹீரோ ஒரு யூனக் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸ்டடி ரூம் அங்க இங்க எல்லா இடமுமே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ அந்த யூனக்க பார்க்கும் போது நிறையவே சிரிக்கிறாங்களா, அதனால நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தவங்களை நிச்சயம் பண்ணி நம்ம இங்க கூறிட்டு வந்திருக்கோம், ஆனா ஹீரோ அந்த பொண்ணு கூட இன்னும், இதனால ஆல்ரெடி ஹீரோவுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது பசங்களை தான் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் ஹீரோ அந்த யூனக் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ஹீரோவை பத்தி ரொம்ப தப்பு தப்பான ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு ராணி கிட்ட சொன்னோடனே ராணியும், அதை நான் பாத்துக்கிறேன், ஹீரோவையும் வானையும் எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் சொல்றாங்க. வான் அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த பொண்ணு தான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன பெரிய விஷயத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்கன்னா கால்குலேட்டர், மொபைல்ல கால்குலேட்டர் இருக்கும்ல அதான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி நான் உங்க எல்லாருக்குமே நம்பர்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை யூஸ் பண்ணி தான் நீங்க இதுல கால்குலேஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நம்ம 33 மல்டிபிள் பண்ணணும்னா நம்ம உட்கார்ந்து மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், மொபைல்ல போட்டா போதும் அந்த கால்குலேட்டரே கால்குலேஷனை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துரும். இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியா குறைஞ்ச நேரத்திலேயே நிறைய கால்குலேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஹீரோக்கு இதை கேட்டோடனே செம்ம ஷாக் ஆகுது. ஷான் கிட்ட சொல்றாங்க, உடனே இதை போயிட்டு வெரிஃபை பண்ணனு. ஷானும் வெரிஃபை பண்ண போறாங்க. ஹீரோவும் டிவிஷன் இதுல என்ன பண்றது, வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, உங்களை பாக்குறதுக்காக நோபல் கான்செர்ட் வந்திருக்காங்க, அவங்களை உள்ள விடலாமான்னு. அதாவது ஹீரோவுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் வந்திருக்காங்க. சோ அவங்க அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து வராங்க, உள்ள வரலாமான்னு பெர்மிஷன் கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கால்குலேட்டரை மறைச்சு வச்சுட்டு, அதாவது மொபைல மறைச்சு வச்சுட்டு உள்ள வர சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம், எதுக்காக வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்ட உடனே வான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ, நீங்க இப்ப எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு எங்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நீங்க நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்காக ஸ்டடி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, டே நைட் எதுவுமே ரெஸ்ட் எடுக்காம இருந்துட்டு இருக்கீங்களா, எனக்கு உங்களோட ஹெல்த் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வானோட பேச பாக்கலாம் அப்படின்னு டை பண்ணி பேச பாத்துட்டாங்க. டியோ அப்படின்னு ஷாக் பாக்குறாங்க, ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் டியோ இருக்காங்கல்ல ஒரிஜினல் உலகத்துல, அவங்கள அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தான் இங்க வான் இருக்காங்க. அதனால வான் கிட்ட, நீ எப்படி இங்க வந்த, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், ஆனா பரவாயில்லையே உனக்கு நோபல் கான்செர்ட்டோட பதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ ரொம்ப ஜாலியா இருக்க போல அப்படின்னு டச் பண்ணாங்களா. உடனே நோபல் கான்செர்ட் கூட வந்திருக்க ஒருத்தவங்க வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம், நோபல் கான்செர்ட் மேலேயே கை வைக்கிற அப்படின்னு ஓங்கி பலார்னு அடிக்க போறாங்களா. உடனே ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், என்னோட ஸ்டடி ரூம்ல இருக்கவங்கள நீ எப்படி டச் பண்ணலாம், உங்க யாரையுமே நான் மன்னிக்க போறதே கிடையாது, நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு உடனே நோபல் கான்செர்ட்டோட அசிஸ்டன்ட், அதாவது வானோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க. பிரீஸ்ட் ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை டிசைட் பண்ணிட்டாங்க, உங்களோட கல்யாண டேட் அனௌன்ஸ் ஆனதுனால வான் உங்களோட ஹெல்த் பத்தி கவலைப்பட்டாங்க, அதனாலதான் உங்களை பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு. ஹீரோ சிரிச்சுட்டு, ஓ அதுதான் உங்க கவலையா, ஒருவேளை அதுதான் உங்க கவலை அப்படின்னா கன்ஃபார்மா நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்ப நீங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின், நீங்க என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வானோட பேசையே வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியே வான் இருக்காங்களா, அதனாலதான். ஹீரோயின் இப்ப மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, வானோட பேசே சரியில்லை, அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே இருக்கு, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை மேல இன்ட்ரெஸ்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு, நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. இந்த பொண்ணு என்ன ஷாக் மேல ஷாக் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. லூக் வானும், இந்த விஷயத்துல இருந்து நீ தள்ளியே இருன்னு சொல்ல ஹீரோவும் ரீசனை சொல்லுன்னு கேக்குறாங்களா.
எல்லா ஹீரோயினும் அஃபெக்ஷன் இல்லாம ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படி கல்யாணம் நடந்து குழந்தைங்க பிறந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே ரிக்ரெட் பண்ணுவாங்க, லவ்னாலதான் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு. உடனே ஹீரோவும் ஆமா எங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இல்ல அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஆமா இல்ல இந்த நின்றுட்டு இருந்தது டியோ கிடையாது, வான். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது, சோ இந்த விஷயத்துல நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்ற விஷயத்த அப்படியே விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் கோர்ட்ல எல்லாரும் கூடி இருக்கும் போது கெட்ட மந்திரி ஹீரோ கிட்ட நாளைக்கு பிரின்ஸ் கியூலி நீங்க வரப்போறாங்கன்னு சொல்றாங்களா. இது கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டர் ஷோய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பிரின்ஸ் கியூலின் பார்டர்ல நின்று நம்ம எல்லாருக்காகவும் போராடணும், அவங்க 5 வருஷம் பார்டர் லைன்ல இருக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் இருக்கு. ஆனா 3 வருஷம் தான் ஆச்சு, 2 வருஷம் அங்கதான் அவங்க இருக்கணும், எப்படி அவங்க நம்ம நாட்டுக்குள்ளாடி வரலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு கெட்ட மந்திரி சொல்றாங்க, பார்டர்ல இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல, அவர் அங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சதுனாலதான் இங்க வர போறாங்க. கேட்டோடனே பிரைம் மினிஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு, நீங்க ஹீரோவை மதிக்கவே இல்ல, ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி பிரின்ஸ் கியூலி நீங்க வரலாம் அப்படின்னு ரெண்டு பார்ட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஹீரோவுக்கு தலைவலியே வந்துடுச்சு. அதே நேரத்துல இந்த கெட்ட மந்திரி சொல்றான், பிரின்ஸ் கியூலின் நமக்காக சண்டை போட்டு பார்டர்ல அவங்களோட உயிரை தியாகம் பண்றதுக்காக ரெடியா இருந்தாங்க, அதனால ஹீரோவே போயிட்டு அவங்கள வழியில இருந்து அரண்மனை வாசல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம்னு. இதை கேட்டோடனே ஹீரோவுக்கு என்ன இவனுங்க நம்மள வச்சு விளையாடுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மாத்தி பேச ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போது நிறுத்துங்க அப்படின்னு கீழே இறங்கி வந்து நின்னுட்டு ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்றாங்க, என்ன பிரின்ஸ் கியூலினா வழியில இருந்து நான் கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே, வேற எந்த விஷயமும் கிடையாதுல, நான் போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு, ஹீரோ பிரின்ஸ் கியூலினா கூப்பிடுறதுக்காக போறாங்க. லூஹான் கேக்குறாங்க, பிரின்ஸ் கியூலினா நீங்க இப்படி வழியில போயிட்டு கண்டிப்பா கூறிட்டு வந்தே ஆகணுமா, நீங்க ஒரு அரசர், நீங்க போயிட்டு பிரின்ஸ் கியூலினா கூறிட்டு வரக்கூடாதுன்னு. ஹீரோ சொல்றாங்க, நான் கேபிட்டல பார்த்து ரொம்ப நாளாச்சு, அங்க இங்க அப்படின்னு சுத்தி திரிஞ்சே ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றாங்களா. லூஹானுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப ஹீரோட வண்டி போகுது, அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோ எங்கேயோ போறானோ நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப பார்த்தா திடீர்னு தளபதி லூஹான் ஹீரோ 3 பேரும் ஒளிஞ்சிருந்து வெளியில வந்து பாக்குறாங்க. நீங்க 3 பேரும் இங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கேரேஜ்ல யார் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்களா. ஹீரோ வாய மூடு, இவ ஒருத்தி எல்லார்கிட்டயும் நம்மள மாட்டி விட்டுருவா போல அப்படின்னு தளபதி கிட்ட சொல்லி ஹீரோயினோட வாய மூடி ஹீரோயினை கூடவே கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் கியூலின் வந்து இறங்கியாச்சு, ஹீரோ கிட்ட கியூலின் வந்தாச்சு, நீங்க இப்ப இறங்கி வந்து பிரின்ஸ் கியூலினா வரவேற்கலாம் அப்படின்னு ஒரு மந்திரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ இறங்கி வரவே இல்லையா, இதனால பிரின்ஸ் கியூலினுக்கு கோவம் வந்துருச்சு. ஹீரோட கேரேஜ்குள்ள போய் பாக்குறாங்க, அங்க ஆளே இல்ல, இது பிரின்ஸ் கியூலினுக்கு ஒரு அவமானம், ஹீரோட கேரியர் ஹீரோவை சமக்காமலே வந்திருக்கல, அதனால பிரின்ஸ் கியூலினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இந்த பக்கம் ஊருக்குள்ள எல்லாருமே பிரின்ஸ் கியூலினை வரவேற்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பொண்ணுங்க எல்லாரும், ஏ பிரின்ஸ் கியூலின் வரப்போறாங்க, 3 வருஷம் கழிச்சு பார்க்க போறோம், அவரு போன மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பாரா, அவரு எவ்வளவு அழகா இருப்பாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு பிரின்ஸ் கியூலின் அவ்வளவு அழகா இருப்பாங்களா, நானும் பாக்கட்ட அப்படின்னு முன்னாடி போய் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பிரின்ஸ் கியூலின் குதிரையில வந்துட்டு இருக்காங்க, அவங்களை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினோட உலகத்துல பண்ண போறாங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நான் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.